ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் தைராய்டு கிளாண்டோட அனாட்டமி பார்க்கலாம். ஸோ தைராய்டு கிளாண்ட் அப்படிங்கிறது இந்த பிக்சரில் தெரியுது தான். ஸோ இந்த தைராய்டு கிளாண்டுக்கு ரெண்டு லோப்ஸு, ரைட் அண்ட் லெஃப்ட் லோப் இருக்குது. நடுவில் ஒரு சென்டரில் ஒரு லோப் இருக்குது, அதுதான் வந்து பிரமினல் லோப். ஸோ டோட்டலி த்ரீ லோப்ஸ், ரைட் லோப், லெஃப்ட் லோப் அண்ட் சென்டரில் இருக்கிறது பிரமினல் லோப். ஸோ இந்த ரைட் லோபையும் லெஃப்ட் லோபையும் கனெக்ட் பண்ணுற அந்த ரீஜனை தான் வி ஆர் காலிங் இட் அஸ் இஸ்தமஸ். ஸோ தீஸ் ஆர் த ஃபோர் மெயின் பார்ட்ஸ் ஆஃப் த தைராய்டு கிளாண்ட்: ரைட் லோப், லெஃப்ட் லோப், பிரமினல் லோப் அண்ட் இஸ்தமஸ். ஸோ ரைட் லோபியும் லெஃப்ட் லோபியும் கனெக்ட் பண்ணுற அந்த ரீஜனை தான் வி ஆர் காலிங் இட் அஸ் இஸ்தமஸ். ஸோ கம்மிங் டு த இன்ட்ரொடக்ஷன், ஸோ தைராய்டு கிளாண்ட் வந்து ஒரு ஷீல்டு மாதிரி, நெக்குக்கு ஒரு ஷீல்டு மாதிரி. இது வந்து எண்டோக்ரைன் கிளாண்ட். எண்டோக்ரைன் கிளாண்ட் அப்படின்னா ஹார்மோன்ஸை டைரெக்டாக பிளட் ஸ்ட்ரீமில் ரிலீஸ் பண்ணுற கிளாண்ட்ஸை நம்ம எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ டக்ட் இருந்து ஒரு பர்டிகுலர் சைட்டுக்கு தான் அந்த ஹார்மோன்ஸ் போய் சேரணும் அப்படின்னு ஒரு டிசையர்ட் சைட்டில் கொண்டு போகிற அந்த மாதிரியான கிளாண்ட்ஸை வி ஆர் காலிங் இட் அஸ் எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ். டக்ட் இருந்துச்சுன்னா அதை எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ்னும், டக்ட் இல்லாத கிளாண்ட்ஸை வி ஆர் காலிங் இட் அஸ் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். ஓகேவா? ஸோ தைராய்டுக்கு டக்ட் இல்லை, இட் இஸ் அன் எண்டோக்ரைன் கிளாண்ட் வித் ரிச் பிளட் சப்ளை சிச்சுவேட்டட் இன் த லோவர் பார்ட் அண்ட் த ஆஃப் த ஃப்ரண்ட் அண்ட் சைட் ஆஃப் த நெக். ஸோ நெக்கோட லோவர் பார்ட்டில் ஃப்ரண்ட் ஆஸ் வெல் அஸ் சைடை கவர் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிளாண்டு தான் தைராய்டு கிளாண்ட். இட் ரெகுலேட்ஸ் அ பேசல் மெட்டபாலிக் ரேட், ஸோ பிஎம்ஆரை ரெகுலேட் பண்ணும். ஸ்டிமுலேட் சோமேட்டிக் அண்ட் சைக்கிக் க்ரோத், ஃபிசிக்கல் க்ரோத்துக்கும் தைராய்டு ஹார்மோன்ஸ் இம்பார்ட்டண்ட், சைக்காலஜிக்கல் க்ரோத்துக்கும் தைராய்டு கிளாண்ட் இஸ் பிளேயிங் அ ரோல். அண்ட் இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த கால்சியம் மெட்டபாலிசம், ஸோ கால்சியத்தோட மெட்டபாலிசம். தென் சின்ஸ் இட் இஸ் பிளேஸ் சூப்பர்ஃபிஷியலி, இட் கேன் பி ஈஸிலி எக்ஸாமின். ஸோ சூப்பர்ஃபிஷியலாக இருக்கிறனால வி கேன் ஈஸிலி எக்ஸாமின் த தைராய்டு கிளாண்ட். எனி அப்நார்மாலிட்டிஸ் லைக் என்லார்ஜ்மெண்ட்ஸ் இருக்கா, அந்த மாதிரி வி கேன் ஈஸிலி எக்ஸாமின். ஸோ த கிளாண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ரைட் அண்ட் லெஃப்ட் லோப் தட் ஆர் ஜாயின்ட் டு ஈச் அதர் பை த இஸ்தமஸ். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். த தேர்ட் லோப் இருக்குது, தட் இஸ் பிரமிடல் லோப். இது மே ப்ரொஜெக்ட் அப்வர்ட் ஃப்ரம் த இஸ்தமஸ். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த இன்ட்ரொடக்ஷன். இன்ட்ரொடக்ஷனில் தைராய்டு அப்படிங்கிறது ஒரு எண்டோக்ரைன் கிளாண்டு, இது நல்ல பிளட் சப்ளை இருக்கக்கூடிய ஒரு கிளாண்டு. இது ஃப்ரண்ட் அண்ட் சைட் ஆஃப் த நெக்கில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இந்த லோவர் பார்ட் ஆஃப் த நெக்கில். இது வந்து மெயினாக பிஎம்ஆரை ரெகுலேட் பண்ணும், சொமேட்டிக் க்ரோத் ஃபிசிக்கல் க்ரோத் அண்ட் சைக்காலஜிக்கல் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். மெயின் ஃபங்க்ஷன் வந்து கால்சியம் மெட்டபாலிசம் தான். இது சூப்பர்ஃபிஷியலாக இருக்கனால நம்மளால் ஈஸியாக எக்ஸாமின் பண்ண முடியும். இதில் ரைட் லோப், லெஃப்ட் லோப் அண்ட் பிரமிடல் லோப்னு மூணு லோப்ஸ் இருக்குது. ஸோ ரைட் லோபியும் லெஃப்ட் லோபியும் கனெக்ட் பண்ணுற அந்த ரீஜனை தான் நம்ம இஸ்தமஸ்ன்னு சொல்கிறோம். தட் இஸ் ஆல் அபவுட் த இன்ட்ரொடக்ஷன். ஸோ த எண்டோக்ரைன் கிளாண்ட், தட் இஸ் தைராய்டு கிளாண்ட் வந்து பார்க்குறப்போ ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த நேம் இஸ் தைராய்டு கிளாண்ட். தைராய்டுனா ஷீல்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பட்டர்ஃப்ளை ஷேப்டு கிளாண்ட். ஸோ அது பார்க்குறப்போ ஒரு பட்டர்ஃப்ளையோட ஷேப்பில் இருக்கனால இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பட்டர்ஃப்ளை ஷேப்டு கிளாண்ட். சிட்டுவேஷன், ஸோ இது வந்து இந்த கிளாண்ட் லைஸ் எகென்ஸ்ட் வர்டிப்ரா C5 to C7 அண்ட் T1. ஸோ வர்டிப்ரா பார்க்குறப்போ C5லேருந்து T1 வரைக்கும் இருக்க வர்டிப்ராவோட லெவலில் தான் இது லை ஆகிருக்கு. ஸோ இது வந்து ட்ரக்கியா மேலே லையாயிருக்கு. ஈச் லோப் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் த மிடில் ஆஃப் த தைராய்டு கார்ட்லேஜ் டு த ஃபோர்த் ஆர் ஃபிஃப்த் ட்ரக்கியல் ரிங். ஸோ ட்ரக்கியாவுக்கு ரிங்ஸ் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட் ரிங், செகண்ட் ரிங், தேர்ட் ரிங் அண்ட் ஃபோர்த் ரிங். ஸோ இந்த ஃபோர்த் ரிங் வரைக்குமே இல்லைனா ஃபிஃப்த் ரிங் வரைக்குமே இது எக்ஸ்டெண்ட் ஆகும் ஃப்ரம் த தைராய்டு கார்ட்லேஜ். ஸோ தைராய்டு கார்ட்லேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகி இந்த ஃபோர்த் ரிங் வரைக்குமே கூட எக்ஸ்டெண்ட் ஆகும். த இஸ்தமஸ் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் செகண்ட் டு ஃபோர்த்து ட்ரக்கியல் ரிங். ஸோ இஸ்தமஸ் பார்க்குறப்போ செகண்ட் ட்ரக்கியல் ரிங்கிலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஃபோர்த் ட்ரக்கியல் ரிங் வரைக்கும் இஸ்தமஸ் இருக்கும். மிச்சப்படி இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் லோப் வந்து தைராய்டு கிளாண்ட் கார்ட்லேஜோட ஹாஃப்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஃபோர்த் ரிங் வரைக்கும் இருக்கும். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த சிட்டுவேஷன் அண்ட் எக்ஸ்டென்ட். ஸோ தட் யூ கேன் சி கிளியர்லி இன் திஸ் பிக்சர். ஸோ C3 லெவல்லேருந்து ஸ்டார்ட் ஆகி T3 லெவல்லேருந்து ஸ்டார்ட் ஆகி T1 வரைக்கும் தான் இந்த தைராய்டோட எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஸோ டைமென்ஷன் அண்ட் ரீட் பார்க்குறப்போ ஈச் லோப் மெஷர்ஸ் அபவுட் 5 × 2.5 × 2.5 சென்டிமீட்டர். இஸ்தமஸ் மட்டும் 1.2 × 1.2 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இதோட சைஸ் வந்து மேல்ஸில் வந்து அதிகமாக இருக்கும் கம்பேரிங் டு த ஃபீமேல்ஸ். இன்
ஃபீமேல்ஸ் எப்போ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா டியூரிங் த ப்ரெக்னென்சி அண்ட் மென்ஸ்ட்ரேஷன். இந்த ரெண்டு டைமில் சைஸ் ஆஃப் த தைராய்டு கிளாண்ட் இன்க்ரீசஸ். ஸோ டைமென்ஷன் அண்ட் வெயிட் பார்க்குறப்போ ஈச் லோப் வந்து 5 × 2.5 × 2.5 சென்டிமீட்டர், எஸ்திமஸ் மட்டும் 1.2 × 1.2 சென்டிமீட்டர். மேல்ஸில் தைராய்டு கிளாண்டோட சைஸ் இஸ் லிட்டில் லார்ஜர் தேன் ஃபீமேல்ஸ். இன் ஃபீமேல்ஸ் பார்க்குறப்போ இந்த தைராய்டு கிளாண்ட் அதோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணதும் டியூரிங் த ப்ரெக்னென்சி அண்ட் மென்ஸ்ட்ரேஷன். ஸோ கம்மிங் டு த கேப்சூல்ஸ் ஆஃப் தைராய்டு கிளாண்ட். ஸோ தைராய்டுக்கு ரெண்டு கேப்சூல் இருக்குது, ஒன்று ட்ரூ கேப்சூல், இன்னொன்று ஃபால்ஸ் கேப்சூல். ஸோ இந்த ட்ரூ கேப்சூல் அப்படிங்கிறது இட் இஸ் அ பெரிஃபரல் கண்டென்சேஷன் ஆஃப் த கனெக்டிவ் டிஷ்யூ ஆஃப் த கிளாண்ட். பெரிஃபரல் அப்படின்னா அவுட் சைட். ஸோ இந்த தைராய்டு கிளாண்டுக்கு அதோட மேலேயே சுற்றி ஒரு நல்ல அட்டாச் ஆகி அடாரண்டாக அட்டாச் ஆகியிருக்கக்கூடிய ஒரு கேப்சூல் தான் நம்ம ட்ரூ கேப்சூல் அப்படின்னு சொல்கிறோம். ஏ டென்ஸ் கேப்புலரி பிளக்ஸஸ் இஸ் ப்ரெசன்ட் டீப் டு த ட்ரூ கேப்சூல். ஸோ ட்ரூ கேப்சூலுக்குள்ளே தான் வந்து பிளக்ஸஸ் ஆஃப் கேப்புலரிஸ், ஸோ பிளட் வெசல்ஸோட கேப்புலரிஸ் ஃபுல்லாகவே எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இந்த ட்ரூ கேப்சூலுக்கு டீப்பாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. டு அவாய்ட் ஹெமரேஜ் ட்யூரிங் த ஆப்ரேஷன் த தைராய்டு கிளாண்ட் இஸ் ரிமூவ்ட் எலாங் வித் த ட்ரூ கேப்சூல். ஸோ ட்ரூ கேப்சூலை விட்டுட்டு தைராய்டு கிளாண்ட் மட்டும் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ஸோ நிறைய கேப்புலரிஸ் அதில் இருக்கிறதுனால ப்ளீடிங் ஜாஸ்தியாகும். அதனால் ஆப்ரேட் பண்ணி தைராய்டு கிளாண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா ட்ரூ கேப்சூலோட சேர்த்து தான் எடுப்பாங்க. ஸோ டு அவாய்ட் ஹெமரேஜஸ் டியூரிங் த ஆப்ரேஷன் த தைராய்டு கிளாண்ட் இஸ் ரிமூவ்ட் எலாங் வித் த ட்ரூ கேப்சூல். கம்மிங் டு த ஃபால்ஸ் கேப்சூல். ஸோ ஃபால்ஸ் கேப்சூல் அப்படிங்கிறது இட் இஸ் அ டெரவேஷன் ஃப்ரம் த ப்ரீ ட்ரக்கியல் லேயர் ஆஃப் டீப் சர்வைக்கல் ஃபேஷியா. அது இந்த பிக்சரில் தெரியும். ஸோ ட்ரக்கியாவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஃபேஷியா தான் ப்ரீ ட்ரக்கியல் ஃபேஷியா. இந்த ப்ரீ ட்ரக்கியல் ஃபேஷியா தான் தைராய்டு கிளாண்டை வந்து ஒரு கேப்சூல் மாதிரி என்க்ளோஸ் பண்ணும். ஸோ அந்த கேப்சூலை தான் நம்ம ஃபால்ஸ் கேப்சூல்னு சொல்கிறோம். ஸோ இந்த ப்ரீ ட்ரக்கியல் ஃபேஷியா வந்து இன்னர் சைட் ஆஃப் த தைராய்டு கிளாண்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கவர் பண்ணுறப்போ நல்லா திக்காகவும் மித்த இடத்துல இருக்கிறப்போ தின்னாகவும் இருக்கும். யூ கேன் சி இந்த திஸ் இஸ் அ போஸ்டீரியர் ஆஸ்பெக்ட். போஸ்டீரியர் ஆஸ்பெக்டில் பார்க்குறப்போ திக்காக இருக்கும். ஸோ இந்த திக்காக இருக்கிற போஸ்டீரியர் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஃபால்ஸ் கேப்சூலை தான் நம்ம லிகமெண்ட் ஆஃப் பெரி, சஸ்பென்சரி லிகமெண்ட் ஆஃப் பெரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த ஃபால்ஸ் கேப்சூல். ஸோ ஃபால்ஸ் கேப்சூல் எதுலேருந்து டெரைவ் ஆகிருக்குன்னா ப்ரீ ட்ரக்கியல் லேயர் ஆஃப் டீப் சர்வைக்கல் ஃபேஷியா. இது வந்து தின்னாக இருக்கும் எலாங் த போஸ்டீரியர் லோப்ஸ் ஆஃப் த தைராய்டு கிளாண்ட். ஆனால் திக்காக இருக்கும் இங்கன்னா இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் த கிளாண்ட். உள்ளே இருக்கிற சர்ஃபேஸில் திக்காகவும் மிச்சம் இருக்க எல்லா லேட்ரல் போஸ்டீரியர் எல்லா சைட்லேயுமே எப்படி இருக்கும்னா தின்னாக இருக்கும். ஸோ இந்த திக்காக இருக்கிற ரீஜனை நம்ம சஸ்பென்சரி லிகமெண்ட் ஆஃப் பெரி அப்படின்னு சொல்கிறோம். சஸ்பென்சரி லிகமெண்ட் ஆஃப் பெரி. ஸோ இட் கனெக்ட்ஸ் த லோபு டு த கிரிக்காய்டு கார்ட்லேஜ். ஸோ இந்த லோப்ஸையும் கிரிக்காய்டு கார்ட்லேஜையும் கனெக்ட் பண்ணுற இந்த லிகமெண்ட்டுக்கு பேர் தான் லிகமெண்ட் ஆஃப் பெரி, சஸ்பென்சரி லிகமெண்ட் ஆஃப் பெரி. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் 2 mark question அண்ட் வைவா question. ஸோ தெர் இஸ் அ அனதர் இம்பார்ட்டன்ட் வைவா அண்ட் 2 mark question. வை தைராய்டு கிளாண்ட் மூவ்ஸ் டியூரிங் த டெக்லூட்டிஷன், தட் இஸ் ஸோ ஃபுட்டை நம்ம சால்வ் பண்ணுறப்போ முழுங்குறப்போ ஏன் தைராய்டு கிளாண்ட் மூவ் ஆகுது, இதுதான் க்வெஷ்சன். அப்போது சாப்பாடோ இல்லைன்னா ஏதோ ஒன்று முழுங்குறப்போ என்ன ஆகும்னா ஹயாய்ட் போன் வந்து மேலே மூவ் ஆகும். ஹயாய்ட் போன் இஸ் அ போன் ப்ரெசன்ட் இன் த நெக்கு, நெக்கில் இருக்கக்கூடிய ஒரு போனு. இட் இஸ் அ ஒன்லி போன் விச் டஸ் நாட் ஆர்டிகுலேட் வித் த அதர் போன்ஸ். ஸோ இன்னொரு போன் கூட ஜாயிண்ட் ஆகாத ஒரே போன் எதுன்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் ஹயாய்ட் போன். ஓகே. ஸோ இந்த ஹயாய்ட் போன் வந்து இந்த ப்ரீ ட்ரக்கியல் ஃபேஷியா கூட கனெக்டடாக இருக்கும். அப்போது ஹயாய்ட் போன் வந்து மேலே போகிறப்போ இந்த ப்ரீ ட்ரக்கியல் ஃபேஷியாவும் மேலே போகும். ஓகேங்களா. இந்த ப்ரீ ட்ரக்கியல் ஃபேஷியாவோட ஒரு பாட்டு தான் யார், லிகமெண்ட் ஆஃப் பெரி. ஸோ இந்த ப்ரீ ட்ரக்கியல் ஃபேஷியா வந்து மீடியல் சைட் ஆர் இன்னர் சைட் ஆஃப் த தைராய்டு கிளாண்டை கவர் பண்ணுற அந்த ஒரு ரீஜனை தான் நம்ம லிகமெண்ட் ஆஃப் பெரின்னு சொல்கிறோம். இந்த லிகமெண்ட் ஆஃப் பெரி வந்து கிரிக்காய்டு கார்ட்லேஜும் இந்த லோப்ஸ் ஆஃப் த தைராய்டு கிளாண்டி கனெக்ட் பண்ணுற இந்த லிகமெண்ட். இந்த லிகமெண்டும் என்னாகும், மேலே புல்லாகும். அதனால தான் தைராய்டு கிளாண்டும் மூவிங் டியூரிங் த டெக்லூட்டேஷன். ஸோ ஐ ரிப்பீட், வை த தைராய்டு கிளாண்ட் மூவ்ஸ் டியூரிங் த டெக்லூட்டேஷன். ஸோ டியூரிங் த டெக்லூட்டேஷன் தைராய்டு போன் என்னாகும், மூவிங் அப். ஸோ விச் இஸ் கனெக்டட் வித் த ப்ரீ ட்ரக்கியல் ஃபேஷியா. அதனால இட் புல்ஸ் த ப்ரீ ட்ரக்கியல் ஃபேஷியா. ஸோ ப்ரீ ட்ரக்கியல் ஃபேஷியா புல்லாச்சுன்னா கண்டிப்பாக என்ன
நடக்கும், லிகமெண்ட் ஆஃப் பெரியும் மேலே புல்லாகும், அதனால தைராய்டு கிளாண்டும் மேலே போகும். ஸோ திஸ் இஸ் வை தெர் இஸ் அ அப்வர்ட் மூமெண்ட் ஆஃப் த தைராய்டு கிளாண்ட் டியூரிங் த டெக்லூட்டிஷன். ஸோ இதான் வந்து தைராய்டு கிளாண்ட்னா, தைராய்டு கிளாண்டே ஒட்டியே இருக்கக்கூடிய இந்த கேப்சூலுக்கு பேர் தான் ட்ரூ கேப்சூல். இந்த ட்ரூ கேப்சூலுக்குள்ளே தான் நிறைய கேபிலரிஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, பிளட் கேபிலரிஸ். அதுதான் வந்து வீனஸ் ப்ளக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு கேப்சூல் தான் வந்து ஃபால்ஸ் கேப்சூல், ஃபால்ஸ் கேப்சூல். ஸோ இந்த தைராய்டு கிளாண்டை கட் பண்ணி ரிமூவ் பண்ணணும், தைராய்டெக்டமி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்துச்சுன்னா, இந்த ஃபால்ஸ் கேப்சூலுக்கும் ட்ரூ கேப்சூலுக்கும் நடுவில் தான் கட் பண்ணி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுவாங்க, அலாங் வித் த ட்ரூ கேப்சூல். ஏன் அப்படின்னா, ட்ரூ கேப்சூலை விட்டுட்டு தைராய்டு கிளாண்டை மட்டும் கட் பண்ணாங்கன்னா, நிறைய கேபிலரிஸ் இங்கே இருக்கு இல்லையா, வீனஸ் ப்ளக்ஸஸ் இருக்குது. ஸோ அதிலிருந்து ப்ளீடிங் ஜாஸ்தியாகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால டு அவாய்ட் த ஹெமரேஜ், ஹெமரேஜ் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஆப்ரேட் பண்ணுறப்போ த ட்ரூ ஃபேஷியா ட்ரூ இந்த ட்ரூ கேப்சூலுக்கும் இந்த ஃபால்ஸ் கேப்சூலுக்கும் நடுவில் இந்த இதை தான் வந்து பிளெயின் ஆஃப் கிளீவேஜ்னு சொல்கிறோம். இப்படி கட் பண்ணி அலாங் வித் த வீனஸ் ப்ளக்ஸஸ் தே வில் ரிமூவ் த தைராய்டு கிளாண்ட். ஸோ யூ கேன் சி திஸ் இஸ் த லிகமெண்ட் ஆஃப் பெரி. கம்மிங் டு த பார்ட்ஸ் அண்ட் ரிலேஷன். ஸோ ஒரு லோப் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த லோப் வந்து ட்ரையாங்குலர் இல்லை பிரமிடல் ஷேப்பில் இருக்குல்ல, கோன் ஷேப்பில் இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக அதுக்கு என்ன இருக்கும், அப்பெக்ஸ் இருக்கும், ஒரு பேஸ் இருக்கும். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னாவே இதுக்கு வந்து த்ரீ சர்ஃபேஸஸ், ஸோ லேட்ரல் சர்ஃபேஸ், லேட்ரல் இருக்க சர்ஃபேஸ் லேட்ரல் சர்ஃபேஸ், மீடியல் இருக்க சர்ஃபேஸ் மீடியல் சர்ஃபேஸ், போஸ்ட்ரோ லேட்ரல் சர்ஃபேஸுங்கிறது போஸ்டீரியர் ஆஸ் வெல் அஸ் லேட்ரல் சர்ஃபேஸ். அதை நான் வந்து பிக்சரில் காமிக்கிறேன் ஃபர்தர் ஸ்லைட்ஸில். ரெண்டு பார்டர்ஸ் இருக்கும், ஆன்டீரியர் பார்டர் அண்ட் போஸ்டீரியர் பார்டர், தட் யூ கேன் சி இன் திஸ் பிக்சர். இட் இஸ் ஹேவிங் ஒன் அப்பெக்ஸ், மேலே இருக்கிறது அப்பெக்ஸ், கீழே இருக்கிறது பேஸ், அப்பெக்ஸு பேஸு. மூணு சர்ஃபேஸ் இருக்குது. ஒன்று வந்து லேட்ரலாகவும் சூப்பர்ஃபிஷியலாக இருக்கிற இந்த சர்ஃபேஸ், லேட்ரல் அதர்வைஸ் போன சூப்பர்ஃபிஷியல் சர்ஃபேஸ், ஓகே. தென் லேட்ரலாகவும் போஸ்டீரியராகவும் இருக்கக்கூடிய இந்த சர்ஃபேஸ் பேர் போஸ்ட்ரோ லேட்ரல் சர்ஃபேஸ், போஸ்ட்ரோ லேட்ரல் சர்ஃபேஸ். அது இதை வந்து ட்ரக்கியா, ட்ரக்கியாவுக்கு உள்ள ட்ரக்கியாவோட காண்டாக்டில் இருக்கிற உள்ளே இருக்க சர்ஃபேஸ், இன்னர் சர்ஃபேஸை தான் வி ஆர் காலிங் இட் ஆஸ் மீடியல் சர்ஃபேஸ், மீடியல் சர்ஃபேஸ். அதே மாதிரி இட் ஹாஸ் டூ பார்டர்ஸ், ஆன்டீரியரில் இருக்கிறது ஆன்டீரியர் பார்டர், போஸ்டீரியரில் இருக்கிறது போஸ்டீரியர் பார்டர், ஓகே. இஸ்தமஸ்க்கு வந்து ரெண்டு சர்ஃபேஸ் ரெண்டு பார்டர், இஸ்தமஸ் இஸ் நத்திங் பட் விச் கனெக்ட்ஸ் டூ லோப்ஸ், இந்த ரீஜனை தான் வி ஆர் காலிங் இட் ஆஸ் இஸ்தமஸ். ஸோ சுப்பீரியர் பார்டரும் இருக்குது, இன்ஃபீரியர் பார்டரும் இருக்குது இஸ்தமஸ்க்கு, ஆன்டீரியர் சர்ஃபேஸும் இருக்குது, போஸ்டீரியர் சர்ஃபேஸும் இருக்குது இஸ்தமஸ்க்கு. ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தைராய்டு கிளாண்ட். கம்மிங் டு த ரிலேஷன் ஆஃப் த தைராய்டு கிளாண்ட். ஸோ ரிலேஷன் வந்து நான் இந்த ஒரு பிக்சர் வச்சு சொல்லிடுறேன். ஸோ இட் இஸ் ஹேவிங் த்ரீ சர்ஃபேஸா, ஒன்று ட்ரக்கியா கூட ஒட்டி இருக்க இந்த சர்ஃபேஸ் பேர் மீடியல் சர்ஃபேஸ், அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சர்ஃபேஸ் பேர் போஸ்ட்ரோ லேட்ரல் சர்ஃபேஸ், லேட்ரல் சைடில் இருக்க இந்த சர்ஃபேஸ் பேர் லேட்ரல் சர்ஃபேஸ் அப்படின்னு மூணு சர்ஃபேஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கம்மிங் டு த லேட்ரல் சர்ஃபேஸ், லேட்ரல் சர்ஃபேஸில் ஆன்டீரியரில் கொஞ்சம் மசில்ஸ் இருக்கும், தட் இஸ் ஸ்டெர்னோ தைராய்டு மசில், ஓமோ ஹையாய்டு மசில், ஸ்டெர்னோ ஹையாய்டு மசில். இந்த மசில்ஸ் எல்லாமே இட் இஸ் கம்மிங் இன் லேட்ரல் ரிலேஷன் டு த தைராய்டு கிளாண்ட். ஸோ யூ கேன் சி ஸ்டெர்னோ க்ளீடோ மாஸ்டாய்டு மசில், ஸ்டெர்னோ க்ளீடோ மாஸ்டாய்டு மசில். அது கழுத்தை வந்து நம்ம டேர்ன் பண்ணோன்னா நம்மளால் ஈஸியாக சூப்பர்ஃபிஷியலில் கேட்ச் பண்ணக்கூடிய அந்த மசில் பேர் தான் ஸ்டெர்னோ க்ளீடோ மாஸ்டாய்டு மசில். ஸ்டெர்னத்துலேயே அட்டாச் ஆகிருக்கும், க்ளீடோ அப்படின்னா கிளாவிக்கல்லையும் அட்டாச் ஆகிருக்கும், மாஸ்டாய்டு அப்படிங்கிறது ஸ்கல்லில் இருக்கக்கூடிய மாஸ்டாய்டு ப்ராசஸ்லேயும் அட்டாச் ஆகிருக்கும். தட் இஸ் வை த நேம் இஸ் ஸ்டெர்னோ க்ளீடோ மாஸ்டாய்டு மசில். அதேமாதிரி ஸ்டெர்னோ ஹையாய்டு அண்ட் ஸ்டெர்னோ தைராய்டு மசில் அலாங் வித் த ஓமோ ஹையாய்டு மசில், இதெல்லாம் எதோட ரிலேஷன், லேட்ரல் சர்ஃபேஸோட ரிலேஷன். அதே போஸ்ட்ரோ லேட்ரல் சர்ஃபேஸில் யூ கேன் சி கெரோட்டிட் ஆர்ட்ரி, கெரோட்டிட் ஆர்ட்ரி அண்ட் இன்டர்னல் ஜுகுலார் வெயின் அண்ட் வேகஸ் நர்வ், இது மூணையுமே கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஷீத் இருக்கும், ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு ஷீத் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதுக்கு பேர் தான் கெரோட்டிட் ஷீத். ஸோ காமன் கெரோட்டிட் ஆர்ட்ரி அது பிரெயினுக்கு சப்ளை பண்ணக்கூடிய ஆர்ட்ரி, இன்டர்னல் ஜுகுலார் ஆர்ட்ரி
ஸோ நெக்கில் இருக்கக்கூடிய ஒரு வெயின் அது. அண்ட் வேகஸ் நர்வ் இஸ் த 10th கிரேனியல் நர்வ். ஸோ இதெல்லாம் வந்து போஸ்ட்ரோ லேட்ரல் சர்ஃபேஸோட ரிலேஷன். அண்ட் மீடியல் சர்ஃபேஸோட ரிலேஷன் வெரி ஈஸி. யூ கேன் ஆல்ரெடி இமேஜின் ட்ரக்கியா இருக்கும். ட்ரக்கியாவுக்கு ரெண்டு சைட்லேயுமே என்ன இருக்கும், ரெக்கரன் லாரஞ்சுவல் நர்வ் இருக்கும். ரெக்கரன் லாரஞ்சுவல் நர்வ் ட்ரக்கியாவுக்கு பின்னாடி என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஃபுட் பைப், தட் இஸ் ஈசோஃபேகஸ். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த ரிலேஷன் ஆஃப் த தைராய்டு கிளாண்ட். கம்மிங் டு த பிளட் சப்ளை, பிளட் சப்ளை பார்க்குறப்போ சுப்பீரியர் தைராய்டு ஆட்ரி, இன்ஃபீரியர் தைராய்டு ஆட்ரி, இன்னொன்று வந்து அசசிவ் தைராய்டு ஆட்ரி, அதர்வைஸ் நோன் அஸ் இமா ஆட்ரின்னு ஒரு ஆட்ரி இருக்குது. ஸோ இந்த இமா ஆட்ரி வந்து ஒலி 3% ஆஃப் த இண்டிவிஜுவலுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதை தான் வந்து தைராய்டு இமா ஆட்ரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அது இல்லாமல் பிளட் சப்ளை வந்து சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் தைராய்டு ஆட்ரி. கம்மிங் டு த வீனஸ் ட்ரைனேஜ், அதே தான் சுப்பீரியர் மிடில் அண்ட் இன்ஃபீரியர் தைராய்டு வெயின்ஸ் தான் சப்ளை பண்ணுது. லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ் பார்த்தோன்னா இட் இஸ் டீப் சர்வைக்கல் லிம்னோட்ஸ், டீப் சர்வைக்கல் லிம்னோட்ஸ். நர்வஸ் சப்ளை பார்த்தோன்னா மிடில் சர்வைக்கல் கேங்க்லியான், மிடில் சர்வைக்கல் கேங்க்லியான்லேருந்து வரக்கூடிய நர்வ் தான் மெயினாக சப்ளை பண்ணும். ஆனால் சுப்பீரியர் இன்ஃபீரியர் சர்வைக்கல் கேங்க்லியான்லேருந்து வரக்கூடிய நர்வ்ஸ் வந்து வேசோ கன்ஸ்ட்ரக்டராக ஹெல்ப் பண்ணும். அதாவது பிளட் சப்ளை ஆஃப் த தைராய்டு கிளாண்ட் இருக்கு, அதை வந்து அந்த வேஸ்குலாரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நர்வ்ஸ் வந்து சுப்பீரியர் இன்ஃபீரியர் சர்வைக்கல் கேங்க்லியான்லேருந்து வருது. ஸோ லிம் நோட்ஸ் வந்து ப்ரீ ட்ரக்கியல் லிம் நோட்ஸ், ப்ரீ ட்ரக்கியல் லிம் நோட்ஸ், ப்ரீனா முன்னாடி, ட்ரக்கியாவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த லிம் நோட்ஸில் தான் தைராய்டு கிளாண்ட் வந்து ட்ரெயின் ஆகுது. ஸோ நர்வஸ் சப்ளை வந்து மெயினாக வந்து சிம்பத்தட்டிக் கேங்க்லியான் அண்ட் பாராசிம்பத்தட்டிக் கேங்க்லியான். நர்வஸ் சப்ளை சிம்பத்தட்டிக்கும் இருக்குது, நர்வஸ் சப்ளை சிம்பத்தட்டிக்கும் இருக்குது, பாராசிம்பத்தட்டிக்கும் இருக்குது. ஸோ சிம்பத்தட்டிக் வந்து சர்வைக்கல் கேங்க்லியான்ஸ்லேருந்து வருது. அதே மாதிரி பாராசிம்பத்திக் வந்து வேகஸ் நர்வும் ரெக்கரன் லாரஞ்சுவல் நர்வ், இது ரெண்டுமே நம்ம ரிலேஷன் ஆஃப் தைராய்டு கிளாண்டில் படித்தோம். இப்போ வேகஸ் நர்வ் அண்ட் ரெக்கரன் லாரஞ்சுவல் நர்வ். ஸோ திஸ் இஸ் ரெக்கரன் லாரஞ்சுவல் நர்வ். கம்மிங் டு த கிளினிக்கல் அனாட்டமி, எனி ஸ்பெல்லிங் இன் த தைராய்டு கிளாண்ட் இஸ் கால்ட் அஸ் காய்டர். ஸோ தைராய்டு கிளாண்ட் நம்ம ஈஸியாக பால்பேட் பண்ண முடியும் இல்லையா. ஸோ ஏதாச்சும் ஸ்வெல்லிங் இருந்துச்சுன்னா நம்மளால் ஈஸியாகவே பால்பேட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ தட் யூ கேன் சீ இன் திஸ் டயக்ராம், இதுதான் வந்து காய்டர். ரிமூவல் ஆஃப் தைராய்டு கிளாண்ட், ஸோ ஏதாவது ஒரு ரீசனுக்காக தைராய்டு கிளாண்டை கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் தைரோடெக்டோமி. ஸோ தைரோடெக்டோமி பண்ணால் கண்டிப்பாக ட்ரூ கேப்சூலோட சேர்த்து தான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணுவாங்க. ஏன்னா ட்ரூ கேப்சூலுக்குள்ளே தான் வீனஸ் ப்ளெக்ஸஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அதை ட்ரூ கேப்சூலை விட்டுட்டு கட் பண்ணால் நிறைய ப்ளீடிங் ஆயிரும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக ட்ரூ கேப்சூலோட சேர்த்து தான் தைராய்டெக்டமி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சப் டோட்டல் தைராய்டெக்டமி, இதில் என்ன அப்படின்னா போஸ்டீரியர் பார்ட் ஆஃப் தைராய்டை விட்டுட்டு தான் மிச்சம் எல்லாமே கட் பண்ணி ரிமூவ் பண்ணுவாங்க. எதுக்கா அப்படின்னா, ஸோ தைராய்டு ஹார்மோன்ஸ் சுத்தமாக செக்ரேட் ஆகாமல் மிக்சிடீமா கண்டிஷன் வராமல் இருக்கிறதுக்கும், போஸ்டீரியர் பார்ட் ஆஃப் த தைராய்டு கிளாண்டில் இருக்கக்கூடிய பேரா தைராய்டு கிளாண்ட்ஸும் ரிமூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு, அதோட ஃபங்க்ஷன்ஸும் மிஸ் பண்ணும் இல்லையா. ஸோ இதுக்காக, இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தே யூஸ் டு லீவ் த போஸ்டீரியர் பார்ட் ஆஃப் த தைராய்டு கிளாண்ட் அண்ட் கட் த ரிமைனிங் பார்ட்ஸ். தைராய்டெக்டமி பண்ணுறப்போ ஸோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, சர்ஜரி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆட்ரி பக்கத்தில் இருக்க ஆட்ரியை லிகேட் பண்ணிடுவாங்க, கட்டி வச்சுருவாங்க. ஆனால் இங்கே ரெண்டு ஆட்ரி சப்ளை இருக்கு இல்லையா, சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர். ஸோ சுப்பீரியர் தைராய்டு ஆட்ரியை மட்டும்தான் லிகேட் பண்ணுவாங்க, இன்ஃபீரியர் தைராய்டு ஆட்ரியை அப்படியே விட்டுருவாங்க. ஏன் அப்படின்னா இன்ஃபீரியர் தைராய்டு ஆட்ரியிலிருந்து தான் பேரா தைராய்டு கிளாண்ட்ஸுக்கு வந்து பிளட் சப்ளை போகுது. ஸோ பிளட் சப்ளை ஆஃப் த பேரா தைராய்டு கிளாண்டேன் அப்படியே மெயின்டைன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இன்ஃபீரியர் தைராய்டு ஆட்ரியை லிகேட் பண்ண மாட்டாங்க, ஒன்லி சுப்பீரியர் தைராய்டு ஆட்ரியை மட்டும் லிகேட் பண்ணுவாங்க. ஸோ ஹைப்போ தைராய்டிசம் இருந்துச்சு அப்படின்னா, கஞ்சனிட்டலாக இருந்துச்சுன்னா வி ஆர் காலிங் இட் அஸ் கிரிட்டினிசம். அதாவது அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஃபிசிக்கல் க்ரோத்தும் சைக்கிக் க்ரோத்தும் மென்டல் க்ரோத்தும் இருக்காது, மென்டல் ரிட்டார்டேஷன் இருக்கும், டுவார்ஃபிசம் இருக்கும். ஸோ இதெல்லாம் அதே ஒரு அடல்ட்டுக்கு இருந்துச்சுன்னா வி ஆர் காலிங் இட் அஸ் மிக்சிடிமா. ஏதாவது டியூமர்ஸ் இருந்துச்சு அந்த கிளாண்டில் அப்படின்னா அந்த கிளாண்டில் இருக்க டியூமர் போய் பக்கத்தில் இருக்க ஸ்ட்ரக்சர்ஸை கம்ப்ரஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ பக்கத்தில் பின்னாடி என்ன இருக்குது, ட்ரக்கியா இருக்குது, ஈசோஃபேகஸ் இருக்குது. ஸோ ட்ரக்கியாவில் கம்ப்ரஸ் ஆச்சுன்னா என்னாகும், அந்த பேஷண்ட்னால்
ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஈசோஃபேகஸ்னால் டிஃபிகல்ட்டி இன் சாலோவிங் இருக்கும். அதே மாதிரி லேரிங்ஸ் இருக்குது, லேரிங்ஸில் பக்கத்தில் கம்ப்ரஸ் ஆச்சுன்னா வாய்ஸ் ஹார்ஸ்னஸாக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த கண்டிஷன் தட் கேன் கெட் வென் தெர் இஸ் அ டியூமர் இன் த தைராய்டு கிளாண்ட். So that is all about the thyroid gland. If you have any doubts or queries, please let me know in the comment section below. If you like my work, please like, share and subscribe. Thank you.